Hi students, welcome to Devi 360 Max. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10th standard maths ல வந்து exercise 7.3 ல question number 8 பார்க்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா a shuttlecock used for playing badminton has the shape of a frustum of a cone is mounted on a hemisphere. The diameter of the frustum are 5 cm and 2 cm. The height of the entire shuttlecock is 7 cm. Find its external surface area. அதாவது பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஷட்டில் யூஸ் காக் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா, அதாவது ஒரு ஹெமிஸ்பியர் மேலே வந்து ஒரு ஃப்ரஸ்டம் வச்சிருக்க மாதிரி அந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரஸ்டமோட ரேடியஸ், டாப் ரேடியஸும் பாட்டம் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து r = 1. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஸ்டம்க்கு வந்து டாப் ரேடியஸ் 2.5 அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பாட்டம் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 cm. ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 cm. எப்படி 6 cm வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு 1 cm இது வந்து இந்த ரேடியஸு, அவங்க ஃபுல் என்டையர் ஷட்டில் காக்கோட இது வந்து ஃபுல்லாக 7 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இந்த 1 cm மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹைட் வந்து அந்த ப்ரஸ்டமோட ஹைட் வந்து 6 cm கிடைச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, L = ஸ்கொயர் ரூட் ஆஃப் r² - r - r² + h². இதில் கேப்டல் ஆர்க்கு வந்து நமக்கு இதை 2.5, ஸ்மால் ஆர்க்கு 1 கொடுத்துட்டோம், ப்ளஸ் ஹெச்க்கு வந்து 6, 2.5 அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா 1.5, இந்த 6² வந்து 36 வரும். 1.5 ஸ்கொயர் பண்ணோன்னா 2.25, அது கூட 36 ஆட் பண்ணோன்னா 38.25. இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 6.18. இதுக்கு நம்ம ரூட் வந்து ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். 36 பார்த்தீங்க அப்படின்னா 6 வரும். ஸோ நீங்கள் 6 போட்டுட்டு அதுக்கப்புறமா 0.12 அந்த மாதிரி எதனா ஒன்று கூட போட்டுக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கு ஃபார்முலா வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்டம் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர், அதாவது இந்த ஹெமிஸ்பியர் ப்ளஸ் ஃப்ரஸ்டம் ரெண்டுத்துடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா கிடைச்சிடும். இப்போ ஃப்ரஸ்டமோட சிஎஸ்ஏ வந்து 5 r + r × l ப்ளஸ் இது வந்து ஹெமிஸ்பியரோட சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 r² 5 அப்படியே வச்சுட்டோம். எப்பல் ஆர்க்கு 2.5 ப்ளஸ் ஸ்மால் ஆர்க்கு 1 போட்டோம், எல்லுக்கு வந்து 6.18 கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் 2 × 5 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம், ஆர்க்கு வந்து 1.5 × 1.5. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதே இதையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம், இதே இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு, இதே இதையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோன்னா 74.27 cm வரும். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.